ஹாய் காய்ஸ், நான் உங்க கேக்கே பேசுறேன். திருப்பி வீடியோ வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம லோக்கி சீரிஸ் வந்து பார்க்க போறோம். உண்மையிலேயே சீரிஸ் வந்து வேற லெவல்ல இருக்கு. இந்த சீரிஸ் வந்து நிறைய இன்டர் கனெக்ட் ஆகும். கண்டிப்பா இந்த சீரிஸ் எல்லாருமே பார்க்கணும். மார்வல் ஃபேன்ஸ் முக்கியமா நீங்க பார்க்கணும். சோ இது வந்து ஒரு டைம் டிராவல் பத்தினது. சோ கண்டிப்பா இந்த சீரிஸ் நீங்க பார்த்தே ஆகணும். அதுக்கு முன்னாடி எங்க சேனலுக்கு நீங்க புதுவா இருந்தா போய் சப்ஸ்கிரைப் பட்டன், லைக் பட்டன் மறக்காம கொடுத்துருங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம் லிங்கும் கீழே இருக்கு, மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல டிராகன் பூஸ்டர் சீரிஸ் வந்து போட்டுட்டு இருக்கேன் தமிழ்ல. அதே மாதிரி கிக் பத்தாஸ்கி ஜாக்கி சன் அப்படின்னு சொல்லி லைன் வந்துட்டே இருக்கும். நீங்க கண்டிப்பா பாத்துட்டே இருக்கலாம். அதனால என்ன பண்றீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கதையோட ஸ்டார்டிங் சீன்ல நியூயார்க் சீன் காட்டுறாங்க. அதாவது 2012 நடந்த நிகழ்ச்சியை. லோக்கி வந்து டெசராக்டரை திருடத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்ப அவெஞ்சர்ஸ் சேர்ந்து மொத்தமா கும்மி அடிச்சு அவனை பிடிச்சி வச்சிருவாங்க. அப்ப லோக்கி வந்து பயங்கரமா ஆக்டிங் போடுவாரு. அப்ப அப்படியே அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் சீன் காட்டுறாங்க, லாஸ்ட்ல என்ன நடக்கும் சொல்லிட்டு. அப்ப லோக்கி கேள்வி டெசராக்டர் வந்தவனே அவன் டெலிபோர்ட் ஆகிட்டு போயிடுவான். இந்த மாதிரி கதைகளுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பேன். அதுக்கு நீங்கள் உன்னையோட தான் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதில் யார் யார் முக்கியமான ரோலில் ப்ளே பண்ண போகிறாங்கன்னா, நம்ம லோக்கி, அதுக்கப்புறம் மோபிஸ் ஹண்டர் B15, அவங்கள நம்ம வந்து டைம் கீப்பர்னே சொல்லலாம். ரெவோனா, அவங்க வந்து ஜட்ஜு, அவங்கள ஜட்ஜுன்னு நம்ம கூப்பிடுவோம். ஸோ இவங்க தான் வந்து முக்கியமான ரோலில் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இந்த எபிசோட் என்னன்னா வெறும் இன்ட்ரோ மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதுலேயே நிறைய நுணுக்கமான விஷயம் இருக்குது, நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேட் ஹேரன் ஹேக்கத்தில் 2021 வந்த சீரீஸ் பேர் தான் த லோக்கி. சரி, நம்ம வளரன் பேசாமல் கதைக்குள்ளே போயிடலாம் வாங்க. அதுக்கப்புறம் லோக்கி வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து விழுறாரு. அப்போ அந்த டெசராக்டையும் லோக்கியும் தேடி ஒருத்தவங்க வராங்க. அவங்க யாருன்னா டிவிஏ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இவங்க தான் டைம் கீப்பர்ஸ். இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா லோக்கியை வந்து கைது பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவன் அந்த டெசராக்டை எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்ததுனால, அதுவும் இல்லாம நிறைய டைம் டிராவல் வச்சு விளையாடி இருப்பான், அதனாலயே அவரை கைது பண்ண போறாங்க. நான் யாருன்னு தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க, என்ன கைது பண்றதுக்கு முன்னாடி நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன்னை கைது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் கீப்பர் சொல்லும் போது லோக்கியை வந்து அடிக்கிறதுக்கு போறாரு. அப்போ அவர் கழுத்துல வந்து டைம் பேட்ச் வந்து போட்டுறாங்க. அது போட்டாங்கன்னா அவரால் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க பேச்சு தான் கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவர் கூட்டு போகும்போது இந்த இடத்த வந்து ரீசெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அந்த ரீசெட் என்னன்னா அது ஒரு பாம் மாதிரி. அது என்ன பண்ணுனா, ஸோ அந்த இடத்துல இருக்கிற டைம் வேரியண்ட்டை வந்து மாத்தி விடும். அதாவது இப்ப லோக்கி வந்து அங்க வந்திருக்காருல, அந்த வந்ததே வந்து அதை அழிக்கிறதுக்காக தான் அந்த டைம் பாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ரீசெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம அங்க இருக்கவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாத அளவுக்கு அதை மறைச்சிடுவாங்க. அதுதான் அந்த ரீசெட். அதுவும் இல்லாம லோக்கிக்கு வந்து டைம் கீப்பர் பத்தி எல்லாருமே தெரிஞ்சிருப்போம் நம்ம நினைச்சிருப்போம். ஆனா லோக்கிக்கு வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா டைம் கீப்பர்னா என்னன்னே தெரியும். அதுக்கப்புறம் லோக்கியை வந்து டிவிக்கு வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த ஒரு சீன்ல ஸ்கிரல்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. மேபி இது வேணா இன்டா இருக்கலாம். சோ இதனால லீடு வந்து இதுல இருந்து வரலாம். மார்வல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே விடாம ஒன்னொன்னா பாக்கணும், அப்பதான் எல்லாமே நம்மளுக்கு புரியும். ஏன்னா எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆகும். அப்ப லோக்கி வந்து தப்பிக்க பாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த டெசராக்டை வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு லோக்கியை வந்து ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அவங்க அனுப்புறாங்க. அப்போ அங்க இருக்கவர் வந்து சொல்றாரு, நீ பேசினதுக்கெல்லாம் வந்து கையெழுத்து போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எதுக்கு, இதையும் சேர்த்து போடுப்பா, ஏய் இதெல்லாம் ஓவர்பா, இதையும் சேர்த்து போடுப்பா. அதுக்கப்புறம் வாய மூடிட்டு கையெழுத்து போட்டுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல வந்து அவங்க கேக்குறாங்க, நீங்க மனுஷனா ஹியூமனா சொல்லிட்டு இந்த மிஷின் வந்து கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மனுஷனா ஹியூமனாவா, நான் ஒருவேளை ரோபோட்டா இருக்கணும், வாங்கங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோட அந்த மிஷின்குள்ள வந்தோடனே அது ஒரு பிரிண்ட் எடுத்து கொடுக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஆரா. நம்ம எல்லாருக்குள்ளயும் வந்து நல்ல ஆரா இருக்கும், கெட்ட ஆரா இருக்கும். நம்ம ரொம்ப கோமா இருந்தாலும் கெட்ட ஆரம் வந்து வெளிப்படும். சோ அதுதான் வந்து அதுல காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு வந்து போறாரு. அந்த இடம் தான் வந்து கோர்ட்டுக்கு போற வழி. சோ அந்த இடத்துல டிக்கெட் எடுக்க சொல்றாங்க. ஒருத்தர் வந்து டிக்கெட் எடுக்காம போறாங்க, ஆனா நம்ம லோக்கியை வந்து டிக்கெட் எடுக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது யாரோ வந்து திடீர்னு பேசுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க பேர் மிஸ் மினிட். அவங்க வந்து டிவிஏ வந்து எதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. டிவிஏனா வந்து டைம் வேரியன்ட் அத்தாரிட்டி. இந்த சொசைட்டி எதுக்காக இருக்குன்னா, உலகத்துல வந்து நிறைய மல்டிவர்ஸ் வந்து இருந்தது, அது வந்து நிறைய கொலாப்ஸ் ஆகி பெரிய வாரே நடந்து அந்த இடத்தையே வந்து அழிஞ்சிருக்கு. அதனால மூணு பேர் வந்து டைம் கீப்பர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா திருப்பியும் வந்து எல்லா டைம் லைனையும் ஒன்னாக்கி ஒரே லைன்ல வந்து எடுத்துட்டு போனாங்க. ஆனா உலகத்திலேயே சில பேர் வந்து டைம் டிராவல் பண்றதுனால அந்த டைம் வேரியன்ட் வந்து மாறதுனால தான் இன்னொரு டைம் லைன் வந்து கிரியேட் ஆகுது. அதனாலதான் அது பேர் நெக்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நெக்ஸஸ் வந்து நிறைய இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க, நீங்க நல்லா நோட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் நம்ம வாண்டா விஷன்ல வர காமிச்சிருப்பாங்க. சோ அதனால புது டைம் லைன் வந்து உருவாச்சுன்னா திருப்பியும் ஒரு பெரிய மல்டிவர்ஸ் டேமேஜ் வார் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதனாலதான் வந்து டைம் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவிஎஸ் சொசைட்டி வந்து ஒரு புது இது வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தான் வந்து டைம் வந்து காப்பாத்துறதுக்காக இருக்காங்க.
இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பிடிச்சிட்டு டைம்ல வந்து ரீசெட் பண்ணிடுவாங்க. அதனால வந்து புது டைம் லைன் வந்து டேமேஜ் ஆயிடும். அதனால பழைய டைம் லைனே வந்து கரெக்டா போயிட்டு இருக்கும். அப்ப அந்த புது டைம் லைன் உருவாக்குன குற்றவாளிகளை வந்து கோர்ட் முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கு தக்க தண்டனை வந்து கொடுப்பாங்க. சோ அதுதான் வந்து மிஸ் மினிட்ஸ் வந்து சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து டிக்கெட் வந்து கேக்குறாங்க. அப்போ வந்து அந்த ஒரு பையன் வந்து டிக்கெட் வாங்க போயிருப்பாங்கல்ல, அவன டிக்கெட் இல்லாதனால அவனை ரீசெட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்தோன்னே லோக்கி பயந்துட்டு டிக்கெட் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்ததா அவர் அந்த கோர்ட்குள்ள வந்து போறாரு. அதுக்கப்புறம் மோபஸ் காட்டுறாங்க. மோபஸ் வந்து ஒரு இடத்துல வந்து பாத்துட்டு இருக்காரு. எந்த வருஷத்துல 1549ல அங்க என்ன நடந்ததுன்னா, அதாவது டைம் கீப்பர்ஸே வந்து சாவடிச்சுட்டு போயிருக்காங்க யாரோ ஒருத்தங்க. அதுவும் இல்லாம டைம் ரீசெட்டையும் வந்து நிறைய ஆட்டை போட்டிருக்காங்க. அப்ப அங்க இருக்க டைம் கீப்பர் வந்து சொல்றாரு, இதோட 6வது வாட்டி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அங்க ஒரு பொண்ணு திடீர்னு ஓடி போறா. அப்ப அந்த பொண்ணு கிட்ட வந்து இவர் பேசுறாரு, யாருமா இங்க வந்தா என்ன நடந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்ப அந்த பொண்ணு அங்க இருக்கிற ஒரு அங்க டெவில் மாதிரி ஒரு உருவம் இருக்கு, அந்த உருவத்தை பாக்குறா. இந்த டெவில் உருவத்தை வந்து யார் வேணா மீட் பண்ணலாம், மேபி லோக்கியா கூட இருக்கலாம், ஏன்னா இந்த சீரீஸ்ல லோக்கி தான் வில்லன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அது கரெக்டா சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு கெஸ் தான். அப்ப மோபஸ் வந்து சொல்றாரு, அந்த டெவில பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் அப்ப டைம் கிரீப்பர் வந்து சொல்றான், அந்த டைம் லைன் வந்து வளர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் வந்து இந்த 6 ரீசெட் டைமே வந்து எடுத்திருக்கான். சோ அந்த டைம் வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கு, அதனாலதான் வந்து அந்த டைம் கீப்பர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்த ரீசெட் பண்ணிட்டு இவங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து வராங்க, ஒரு ஃபைல் கேஸ் வந்து கொடுக்குறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா லோக்கி. இது லோக்கியோட ஃபுல் டீடைல்ஸும் அதுல போட்டிருக்கோம். லோக்கியோட பேர் என்னன்னு முதல் கொண்டு கூட அதை பார்த்தோன்னே அவர் அந்த இடத்துல இருந்து முதல் கிளம்பி அந்த கோர்ட்டுக்கு வந்து போறாரு. அப்ப ரெவோனா வந்து சொல்றாங்க, உங்க தப்புகள்லாம் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப லோக்கி வந்து அவர் தரப்பு இருக்கிற நியாயத்தை வந்து சொல்றாரு, மேடம் தப்பானால வந்து பிடிச்சிருக்கீங்க, மேடம் நீங்க பிடிச்சிருக்க வேண்டியதான் அவெஞ்சர்ஸ், ஏன்னா அவங்க தான் வந்து டைம் டிராவல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல என்ன டவுட்னா, லோக்கிக்கு வந்து இவங்க டைம் டிராவல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மிஸ்டீரியஸாவே இருக்கு. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த ஜட்ஜும் வந்து அதான சொல்றாங்க, நடக்கிறது நடந்துதான் ஆகணும், அது அவெஞ்சர்ஸ் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ் வந்து சொல்றாங்க. அப்ப திடீர்னு அவரோட பவர் எல்லாம் யூஸ் பண்ண பாக்குறாரு, ஆனா அந்த இடத்துல வந்து அவர் ஒர்க் ஆகல. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த இடத்துல வந்து ஒர்க் ஆகாது, டிவியே வந்து வேற மாதிரி எந்த மேஜிக்கும் இங்க ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்ப ஜட்ஜ் வந்து லோக்கியை வந்து தண்டனை கொடுக்கறதுக்காக சொல்லிட்டாங்க, ரீசெட் பண்ணி சொல்லிட்டாங்க இவனை. அப்ப மோபிஸ் என்ன பண்றாருன்னா, என் தரப்புல ஒரு நியாயம் இருக்கு, இவன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பேசி அவனை எப்படியோ அவங்க கஸ்டடி கெட்டு வந்துடுறாங்க. ஆனா அவங்க கிட்ட ஒன்னு சொல்லிடுறாங்க, இவன் ஏதாவது தப்பானா நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டோன்னே அவர் வந்து அவர் கஸ்டடி கெட்டு போயிடுறாரு. அப்ப மோபிஸ் வந்து லோக்கியை கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப லோக்கி வந்து சொல்றாரு, நான் இந்த இடத்தையும் எரிச்சு சாம்பல் ஆக்க போறேன், முதல்ல என் பெஞ்சை வந்து எரிச்சு சாம்பல் ஆகி அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மோபிஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து பாக்குறாரு லோக்கி, அந்த இடம் செம்மையா இருக்கு, இது மேஜிக்கா இருக்கணும், அப்படிலாம் என் கனவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கி வந்து சொல்றாரு. அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல, கனவுனா அது வேற டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப லோக்கி வந்து கேக்குறாரு, என்னென்ன கொலை பண்ண போறீங்களா, அப்படிலாம் கிடையாது, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மோபிஸ் வந்து சொல்றாரு. என்ன பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்ககிட்ட இந்த உண்மைகள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஏன் கிட்டியா? ஆமா, உனக்கு உண்மையே வராதுல அப்படின்னு சொல்லிட்டு மோபிஸ் வந்து சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் போய் தான் சொல்லிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப லோக்கி வந்து கேட்கறாரு, எவ்வளவு நாளா இங்க இருக்கீங்க, டிவியில வந்து வேற மாதிரி இருக்கும் டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் லோக்கி வந்து ஒரு ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போறாரு. அப்ப லோக்கி வந்து கேட்கறாரு, டிவியை தான் பெரிய சக்தினா, அப்பயே எனக்கு தெரிய வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அது உனக்கு தேவைப்படமோ தெரிஞ்சிருக்கணும், இப்பதான் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு மோபிஸ். அப்புறம் வந்து ஒரு ஹாலோகிராம் ப்ரொஜெக்டரை வந்து அவர் ஆன் பண்ணி போட்டுட்டு இருக்காரு. லோக்கி வந்து மோபிஸ் அட்டாக் பண்ண வரும்போது அவரு வந்து அந்த டைம் பேட்ஜை வந்து யூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்ப லோக்கி வந்து கேக்குறாரு, சரி என்கிட்ட என்னென்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, உங்ககிட்ட இருந்து எனக்கு உண்மைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சாரி அது கிடைக்காது அப்படின்ற மாதிரி லோக்கி வந்து சொல்ல. அப்ப மோபிஸ் வந்து சொல்றாரு, ஆமா உங்ககிட்ட போய் எதிர்பார்த்தேன் பத்தியா, நீ எல்லாரையும் ஏமாத்துவ, பொய் தான் வாய் தந்தாலே வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்னென்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஹாலோகிராம் ப்ரொஜெக்டர் வந்து போட்டு காமிக்கிறாரு. லோக்கிக்கு வந்து உலகத்தையே ஆளணும் தான் ஆசை, அந்த மாதிரி தான் அவர் பண்றதுக்காக தான் இந்த அழிவெல்லாம் வந்து பண்ணியிருப்பாரு. அதுவும் இல்லாமல் ஆஸ்கார்ட் எல்லாத்தையும் பிடிக்கணும்ன்றது ஆசை. ஸோ அதை வந்து நேர்மையான மொழியில பண்ணாம உலகத்தை அழிச்சு தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. ஸோ அதை தான் வந்து மோபிஸ் வந்து குத்தி காட்டுவாரு. நிறைய பேர் மைண்டை மாற்றும் போதும், நிறைய பேர் சாவடிக்கும் போதும் எப்படி எப்படி அவரோட ரியாக்ஷன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குத்தி குத்தி காட்டுறாரு மோபிஸ். அப்போ ஒரு சீன் வந்து காட்டுறாங்க, இவர் தான் டிவி கூப்பர்னு சொல்லிட்டு பேங்க் ராபரி எல்லாமே பக்காவா பண்ணிருப்பாரு. அதுவும் இல்லாம பிளைட்ல இருந்து பணத்தையும் பயங்கரமா திட்டி இருப்பாரு. இதை கொஞ்சம் மூவியா தான் காமிப்பாங்கன்னு நினைச்சா மாத்தி காமிச்சாங்க பரவாயில்ல. அப்ப பிளைட்ல வந்து ராபரி பண்றாரு, அதை சீனை வந்து காமிக்கிறாங்க. ஏதோ ஜேம்ஸ் பாண்ட் எஃபெக்ட்ல பண்ணிருப்பாரு. அப்ப மோபிஸ் வந்து கேக்குறாரு, நீ தான் டிபி கூப்பரா, சரி இந்த மாதிரி நான் டைம் டிராவல் பண்ணும் போது நீங்க அப்பயே பிடிச்சிருக்க வேண்டியதானே. லோக்கி வந்து கரெக்டான பாயிண்ட் கேக்குறாரு. அப்ப மோபிஸ் கிட்ட பதில் இல்லாதனால திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து க்வெஸ்சன் கேக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப லோக்கி வந்து காண்டாயிட்டு, நீ என் டைம் வேஸ்ட் பண்ற, நீ ஒரு மாயாஜாலம் தானே, என்ன வச்சு ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப லோக்கி வந்து சொல்றாரு, இந்த பாரு என்னோட முடிவு நான் தான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. அப்ப மோபிஸ் வந்து ஒரு சீனை வந்து காட்டுறாரு, அவங்க அம்மா இறந்து போனதை வந்து காமிக்கிறாங்க, லோக்கி மூலியமா தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நான் கொல்லல அப்படின்னு சொல்லிட்டு லோக்கி வந்து சொல்லிட்டே இருக்காரு. அப்ப மோபிஸ்
வந்து சொல்றாரு, இந்த பாரு எங்ககிட்ட போய் சொல்லாத, உங்களோட ஹிஸ்டரியே எங்ககிட்ட இருக்கு, உனக்கு நடக்க போற பாஸ்ட் ஃபியூச்சர் இது எல்லாமே எங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அந்த சீனை வந்து காமிச்சோன்னு அப்ப அந்த சீனை வந்து மோபிஸ் வந்து காட்டுறாரு, உன்னாலதான் அவங்க அம்மா இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு குத்தி குத்தி காட்டிட்டு இருக்காரு. இப்ப லோக்கி வந்து அட்டாக் பண்ணும்போது அதுக்கப்புறம் திருப்பி கை கொடுத்து தூக்குறாங்க. அப்ப திடீர்னு வந்து ஹண்டர் பி வந்து வராங்க, மோபிஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே மோபிஸ் வந்து இங்கேயே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப மோபிஸ் கிட்ட ஹண்டர் வந்து பேசிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட நீ பேசுறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க, அவன் எனக்கு தேவை அதனாலதான் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இன்னொரு விஷயம் தெரியுமா, நம்ம இன்னொரு டீம் வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. லோக்கி கிட்ட அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு உள்ள போனா லோக்கியே காணும். அப்ப வந்து அவர் தேடி பாக்குறாரு அந்த டைம் பட்டனை, அது தான் லோக்கியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா லோக்கி வந்து திருடி போயிடுறாரு. எப்போனா அவர் கை கொடுத்து தூக்கும் போது அந்த டிவியிலேயே வேற இடத்துல வந்து டிராவல் பண்ணி போறாரு. அந்த இடத்துல கிளர்க் ஒன்னு இருப்பான், பேர் வந்து கேசி, கிட்ட போயிட்டு நீ எனக்கு ட்ரெஸ் ராக்டர் எல்லாம் உன்ன சாவடிச்சு உன்ன மீன் மாதிரி வறுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. மீனா மீனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இந்த இடத்த விட்டு வெளில போனது கிடையாது போல. அப்ப அவன் ட்ரெஸ் ராக்டர் வந்து எடுத்து கொடுக்குறான். அப்பதான் அங்க லோக்கி வந்து ஒரு விஷயத்த பாக்குறாரு, அதாவது இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாமே அங்க இருக்கு, அப்ப வந்து நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இதுவா எதுவும் எடுத்துக்கோங்க, இங்க எல்லாம் இதெல்லாம் பேப்பர் வெயிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப லோக்கி நினைக்கிறாரு, அட பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த விஷயத்துக்காக தான் எவ்வளவு பெரிய வார் நடந்திருக்கும், அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் என் கேம் அப்படின்ற பெரிய இதுவே வந்து இதனாலதான் நடந்திருக்குமே. ஆனா இவங்க வந்து இதை சிம்பிளா பேப்பர் வெயிட்டுக்காக யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப வேடிக்கைக்குரிய விஷயமா இருக்கு. அப்பதான் லோக்கிக்கு புரியுது, இன்ஃபினிட்டி ஸ்டோனே இதுக்கு வேலைக்கு ஆகலன்னா இப்ப டைம் வேரியன் தான் இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வருது. அப்பன்னு பார்த்து ஹண்டர் வந்து வரதுனால அவர் வந்து தப்பிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஹாலோகிராம் ப்ரொஜெக்டர் இடத்த வந்து விழுந்துடுறாரு, டெலிபோர்ட் ஆயிட்டு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஹாலோகிராம் வந்து யூஸ் பண்றாரு, அவங்க அம்மா இறந்த நிகழ்ச்சியை வந்து பாக்குறாரு. அதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாரு. டாம் உண்மையிலே சொல்லுங்க செம்ம ஆக்டிங் வந்து வெளிப்படுத்திருக்காரு இதுல, உண்மையிலே செம்மையான ஆக்டிங். அவர் அப்படியே ஓட்டி ஓட்டி பாத்துட்டே இருக்காரு, அப்படியே ஃபியூச்சருக்கும் வந்துட்டு வருது. ராக்னாரோக் நடந்த சீன்லாம் வந்து வருது. ஏன்னா இது 2012 லோக்கி, ஃபியூச்சர்ல நடக்கிறது வந்து இவர் இப்பயே வந்து பாக்குறாரு. அப்போ வந்து தானோஸ் கிட்ட இவரு சண்டை போடுறத வந்து பாக்குறாரு. அப்ப தானோஸ் வந்து இவரை சாவடிக்கிறத இவர் கண்ணு முன்னாடி இவரே வந்து பாக்குறாரு. ஒருத்தவங்களோட சாவை அவங்களே நேரில் பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும், அந்த ஃபீலில் அவர் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. அந்த ஹாலோகிராம் டேப்லேயே வந்து அவரோட வாழ்க்கையோட டேப் வந்து முடிஞ்சிடுது. அப்போ ஹண்டர் என்ன பண்ணுறாங்கன்னா லோக்கி வந்து கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் கூட சண்டை நடக்குது. அப்போ லோக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டைம் பேட்ச் எடுத்து அவங்க கழுத்தில் போட்டு விட்டுறான். அதனால அவங்கள வந்து வேற இடத்துல டெலிபோர்ட் பண்ணிடுறான். அப்போ டெலிபோர்ட் பண்ணி விளையாடி பார்க்குறாரு அவங்கள. அதுக்கப்புறம் ஹண்டரை வந்து வேற இடத்துல வந்து தூக்கி போட்டுறாங்க. லோக்கி வந்து செம்மையை அப்செட் ஆயிடுறாரு, இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ மோபஸ் வந்து அந்த இடத்துக்கு வர்றாரு, ஓடுறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ லோக்கி வந்து சொல்றாரு, இந்த பாருங்க எனக்கு பீப்புளை ஹர்ட் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் அது ஒன்றும் சந்தோஷப்பட மாட்டேன் அதை நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் அது எனக்கு சாபம் மாதிரி, எனக்கு ஒரு எல்யூஷன் அப்படி நடக்கும், அதனால தான் அப்படி நடப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் என்னை பார்க்குறதுலே தெரிஞ்சு நான் ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் நான் அப்படி பார்க்கவே இல்லையே உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு மௌவிஸ். அப்போ அந்த டெஸ்ராக்டை வந்து கையில் எடுத்துகிட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன் இந்த இடத்துல யூஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த பாரு உன் தண்டனை என்னால் மாற்ற முடியாது, ஆனாலும் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்ன வழின்னு கேட்கும் போது தான் அவர் சொல்கிறாரு, ஒருத்தர் வந்து நிறைய டைம் கீப்பர் வந்து சாவடிச்சு டைம் ரீசெட்டை வந்து திருடிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அப்போ லோக்கி வந்து சொல்றாரு, அதனால என்னோட உதவி தேவைப்படுது. அதானே, ஆமா யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது நீதான் நானா அப்படியே அந்த சீன் கட் பண்ணிட்டு 1858 வந்து சீனை காட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த திருடா இருக்கான். அந்த டைம் கீப்பர்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்து வராங்க. வந்துட்டோன்னே அவன் என்ன பண்றான்னா அந்த இடத்தையும் எரிச்சு அங்கே இருக்கவங்களையும் எரிச்சிடுறான். அப்போ ஒரு டைம் கீப்பர் வந்து தப்பிச்சிடுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த டைமை வந்து ரீசெட் பண்ணலான்னு பார்க்கும்போது அவரையும் சாவடிச்சு அந்த டைம் ரீசெட்டை வந்து எடுத்துக்கிறான். அப்படியே இந்த கதையை முடியுது. இதோட நம்ம எபிசோட் 2 வந்தோடனே தான் எல்லாமே தெளிவாக பார்ப்போம். இல்லை என்ன மனசில் ஆறாத ஒரு விஷயம்னா அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோனே வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் வந்து காமிச்சிருப்பாங்க. பேப்பர் வெயிட்டா என்ன யார் ஓவரா இருக்கே அப்போங்க. ஸோ கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி நிறைய கதை கதை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பேன். நீங்களும் நிறைய சீரிஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க, நானும் கண்டிப்பாக போட்டுகிட்டே இருப்பேன், கவலைப்படாதீங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் லைக் பட்டன் மறக்காமல் கொடுத்துருங்க. ஸோ நான் உங்களுக்கு கேக்கே ஷைனிங் அப் கேக்கே பாய்.